குறைந்த இடத்தை நோக்கித்தான் மின்னோட்டம் பாயும் அப்படிங்கிற ஒரு விடயத்தை சொல்லி இருந்தது. சரியான அந்த அடிப்படையில இப்ப நாம ஓமின் விதிய பரிசோதனை மூலம் எப்படி வாய்ப்பு பார்க்கலாம்ங்கிறத படிக்க போறோம். சரியா? சோ தலைப்பு போடுங்க, ஓமின் விதியை வாய்ப்பு பார்த்தல். ஓமின் விதியை வாய்ப்பு பார்த்தல். வாய்ப்பு பார்த்தல்னா அது சரியா, ஓமின் விதி உண்மையா பொய்யாங்கிறத செக் பண்றது. ஓமின் விதியை வாய்ப்பு பார்த்தல். அதை போடுங்க, ஓமின் விதியை வாய்ப்பு பார்த்தல். அந்த தலைப்புக்கு கீழே இந்த படத்தை நோட் பண்ணி கொடுங்களா, ஓமின் விதியை வாய்ப்பு பார்த்தல்ங்கிற தலைப்புக்கு கீழே இந்த மின் சுற்றுக்குரிய படத்தை நோட் பண்ணுங்க. சரியா? சோ இந்த படத்தை சொல்றேன், இங்க ஒரு மின்கலம், அந்த மின்கலத்துல இப்படி ஒரு குறியீடு போடப்பட்டிருக்குது. சோ இந்த மின்கலத்துல பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாறும் மின்முதல் அப்படின்னு சொல்றோமா. இதுல பேர் என்னன்னா மாறும் மின்முதல். அதே போல இங்க ஒரு அம்பியர் மானி இருக்குது, இதை நாம இலட்சிய அம்பியர் மானி அப்படின்னு சொல்றோம். அதே போல இங்க ஒரு வோல்ட் மானி இருக்குது, நாம இத இலட்சிய வோல்ட் மானி அப்படின்னு சொல்றோம். சரியான மாறும் மின் முதல், இலட்சிய அம்பியர் மானி, இலட்சிய வோல்ட் மானி. ரைட், படத்தை தெளிவா கேளுங்க. நம்ம எல்லாத்தையும் இந்த இந்த பிராக்டிக்கல்ல, இந்த பரிசோதனையில நாம இங்க இருக்கிற ஒவ்வொரு விடயத்தையும் ரொம்ப ஆழமாக ஆராய போறோமா. இந்த மின் சுற்றுல நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு விடயத்தையும் ரொம்ப ஆழமாக ஆராய்வோம், ஆழமாக பேசுவோம். இந்த ஓமின் விதியை வாய்ப்பு பார்த்தல் அப்படிங்கிற பரிசோதனையை பத்தி நம்ம முதல் சொல்லிக் கொள்வோம். இது வந்துட்டு ஒரு பழைய பரிசோதனை. சரியான பிராக்டிக்கல் கைட் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த பரிசோதனையை பார்க்க மாட்டீங்க. ரைட், ஆனாலும் தேவையான ஒரு பரிசோதனை ஓமின் விதியை வாய்ப்பு பார்த்தல்ங்கிற பரிசோதனை. அடுத்தது இந்த பரிசோதனை ரொம்ப சிம்பிளான ஒரு பரிசோதனை, ரொம்ப சிம்பிளான ஒரு பரிசோதனை. இதுல நம்ம ஓமின் விதிய வாய்ப்பு பார்க்கிறோம் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓமின் விதிங்கிறது நம்ம சொன்னோம், ஒரு தடைக்கு குறுக்கே இருக்கிற வோல்டேஜ் அந்த தடையினூடான மின்னோட்டத்துக்கு நேர் விகித சமன். வோல்டேஜ் மின்னோட்டத்துக்கு நேர் விகித சமன் அப்படிங்கறதான் நாம ஓமின் விதி அப்படின்னு சொன்னோம். இதைத்தான் நாம இந்த பரிசோதனை மூலமாக செக் பண்ணி பார்க்க போறோம். இதுல முதலாவது இங்க இருக்கிற ஒவ்வொரு கணியத்தையும் நான் அறிமுகப்படுத்த போறேன், இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆளையும் நான் அறிமுகப்படுத்த போறேன். அந்த வகையில முதலாவதா மாறும் மின் முதல் அப்படின்னா யாருங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்வோம். சரியான மாறும் மின் முதல் அப்படின்னா யாருந்தால், பொதுவா உங்களுக்கு தெரியும்
ஒரு பேட்டரி எடுத்தீங்களா இருந்தால் ஒரு மின் கலத்தை எடுத்தீங்களா இருந்தால் அந்த மின் கலத்தில பிளஸ் முடிவிடத்துக்கும் மைனஸ் முடிவிடத்துக்கும் இடையில ஒரு குறிப்பிட்ட அழுத்த வித்தியாசம் இருக்கு. உதாரணமா ஒரு சின்ன பேட்டரி எடுத்தீங்களா இருந்தால் அதுல வோல்டேஜ் 1.5. அப்ப 1.5 வோல்டேஜ்னா மீனிங் என்ன? இது நாம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். ஒரு பேட்டரியில 1.5 வோல்டேஜ் குறிக்கப்பட்டிருக்குதுன்னா அதனுடைய கருத்து என்ன? அதனுடைய பிளஸ் முடிவிடத்துக்கும் அதனுடைய மைனஸ் முடிவிடத்துக்கும் இடையிலான அழுத்த வித்தியாசம் 1.5 இருக்கு. நல்லா கவனமா இருக்கணும். பிளஸ்க்கு மைனஸுக்கு இடையில இருக்கிற வோல்டேஜ் டிஃபரன்ட் தான் 1.5 கருத்து. இப்படி ஒரு மின்கலத்துல பிளஸுக்கு மைனஸுக்கு இடையில இருக்கிற இந்த அழுத்த வித்தியாசத்தை நம்ம 1.5 சொல்றோம். இதே இது ஒரு மாறும் மின் முதல் அப்படின்னா என்னன்னா இந்த மின்கலத்துல இந்த அழுத்த வித்தியாசத்தை நாம மாத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மின்கலத்துல வோல்டேஜ் ஒரு மாறும் மின்முதலா இவர் இருந்தால் இவர வோல்டேஜ 1.5 அரைக்கிறதுல 2 வோல்டேஜா மாத்தலாம், இத 3 வோல்டேஜா மாத்தலாம். இப்படி மின்கலத்துல வோல்டேஜ இவரால விரும்பின அளவுக்கு மாற்ற முடியுமா இருந்தால் அவரைத்தான் நாம மாறும் மின் முதல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மாறும் மின் முதல்களை சில பேர் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸ்கூல்ல வந்துட்டு பவர் சப்ளை அப்படின்னு ஒரு ஆள் இருப்பாரு. ஸ்கூல்ல நீங்க லெப் புக்ல போன ஆக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சில வேலைகள்ல ஸ்கூல்ல வந்து பவர் சப்ளை நோட் இருக்கு. அதுல வந்துட்டு இப்படி ஒரு நொப்பு இருக்கு, இந்த மாதிரி நொப்பு இருக்கு. அதை நீங்க திருப்ப திருப்ப என்ன செய்யலாம்னா வோல்டேஜ வந்துட்டு மாத்தலாம். அல்லது போன் ரிப்பேர் பண்ற இடங்கள்ல அல்லது லேப்டாப் கம்ப்யூட்டரை ரிப்பேர் பண்ற இடங்கள்ல இந்த மாதிரியான பவர் சப்ளை வச்சிருப்பாங்க. அந்த பவர் சப்ளை என்ன செய்யலாம்னா அந்த பவர் சப்ளைல நாம வோல்டேஜ வந்துட்டு மாத்தலாம். பேட்டரியில வோல்டேஜ் மாறுற மாதிரி இந்த பவர் சப்ளையால் வழங்கப்படுற வோல்டேஜ் வந்துட்டு மாறக்கூடியது, ரைட்? ஸோ இதெல்லாம் மாறும் மின் முதலுக்கான உதாரணங்கள். நம்ம மாறும் மின் முதல்னா என்ன? சிம்பிளா எப்படி சொல்லலாம்? ஒரு மின்கலத்துல வோல்டேஜ் எம்மளால மாற்ற முடியும் என்றால் 1.5, 2, 3 மாற்ற முடியும் தான் மாறும் மின் முதல். சரியான மாறும் மின் முதல். ரெண்டாவது அம்பியர் மானி. அம்பியர் மானி அப்படிங்கிறது யாரு? ரெண்டாவது நாங்க பாக்குறது அம்பியர் மானி. அம்பியர் மானி அப்படின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா அம்பியர் மானிங்கிறது மின்னோட்டத்தை அளக்கிறதுக்காக பயன்படுத்துறது. சரியான எல்லாருக்குமே தெரியும் பெரும்பாலும் அம்பியர் மானின்னா என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இருந்தும் நான் புதுசா சொல்ற மாதிரியே உங்களுக்கு சொல்றேன். அம்பியர் மானி அப்படிங்கிறது யாரு? மின்னோட்டத்தை அளப்பதற்காக பயன்படுத்தப்படுறது. இந்த அம்பியர் மானி மின்னோட்டத்தை அளக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல அம்பியர் மானி எந்த மின்னோட்டத்தை அளக்கும்? இதான் நமக்கு வர கேள்வி. அம்பியர் மானி மின்னோட்டத்தை அளக்கும். சரி, அப்ப அம்பியர் மானி எந்த மின்னோட்டத்தை அளக்கும்? அம்பியர் மானி எந்த மின்னோட்டத்தை அளக்கும்னால் அந்த அம்பியர் மானிக்கு உள்ளால என்ன மின்னோட்டம் பாயுதோ, அம்பியர் மானிக்கு உள்ளால என்ன மின்னோட்டம் பாயுதோ அந்த மின்னோட்டத்தை தான் அம்பியர் மானி அளக்கும். சோ அம்பியர் மானி எந்த மின்னோட்டத்தை அளக்கும்? அம்பியர் மானியின் ஊடாக பாய்கின்ற மின்னோட்டத்தை அளக்கும். சரியான இது அம்பியர் மானியில விடயம். அடுத்தது வோல்ட் மானி. வோல்ட் மானி யாரு? அவரு வோல்டேஜ் அழுத்த வித்தியாசத்தை அளக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுறது. வோல்ட் மானிங்கிறது யாரு? அழுத்த வித்தியாசம் வோல்டேஜ் அளக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுறது. சரி, வோல்ட் மானி எந்த வோல்டேஜ் அளக்கும்? வோல்ட் மானி எந்த வோல்டேஜ் அளக்கும்? வோல்ட் மானி எந்த வோல்டேஜ அளக்கும் என்றால் எப்பயுமே ஒரு வோல்ட் மானி அதனுடைய இரண்டு முடிவிடங்களுக்கு இடையிலான அழுத்த வித்தியாசத்தை அளக்கும். அதாவது இந்த வோல்ட் மானிக்கு இரண்டு முடிவிடம் இருக்கு. இந்த ஒரு முடிவிடம், இங்க அந்த பக்கம் ஒரு முடிவிடம். இந்த ரெண்டு முடிவிடத்துக்கும் இடையில இருக்கு. உதாரணமா இது விஏ அழுத்தம், இது விபி அழுத்தம். இந்த ரெண்டு முடிவிடங்கள்லயும் இருக்கிற இந்த அழுத்தங்கள வித்தியாசத்தை தான் இந்த வோல்ட் மானி அளக்கக்கூடியதா இருக்கு. அப்ப வோல்ட் மானி என்னத்தை வோல்டேஜ் எந்த வோல்டேஜ் அளக்கும் கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? வோல்ட் மானில முடிவிடங்களுக்கு இடையில இருக்கிற அழுத்த வித்தியாசத்தை, இந்த முடிவிடத்துக்கும் இந்த முடிவிடத்துக்கும் இடையில இருக்கிற அழுத்த வித்தியாசத்தை தான் வோல்ட் மானியானது அளக்கும். சரியா? சோ ஃபர்ஸ்ட்க்கு இந்த விடயங்களும் நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. முதலாவது நோட் பண்ணுங்க, இந்த படத்திற்கு எழுதி கொள்ளுங்க. மாறும் மின் முதல் அப்படின்னா யாருங்கிறது நோட் பண்ணுங்க. மாறும் மின் முதல் அப்படின்னு போட்டு எழுதி கொள்ளுங்க. மாறும் மின் முதல் அப்படின்னு போட்டு எழுதி கொள்ளுங்க.
வேறுபட்ட வோல்டடவை வழங்கக்கூடிய மாறும் மின் முதண்டு போட்டு எழுதி கொள்ளுங்க. முதலாவது பாயிண்ட் மாறும் மின் முதண்டு போட்டு எழுதி கொள்ளுங்க. வேறுபட்ட வோல்டடவை வழங்கக்கூடிய வேறுபட்ட வோல்டடவுகளை வழங்கக்கூடிய ஓர் மின்முதல் அல்லது ஓர் மின்கலம், வேறுபட்ட வோல்டடவுகளை வழங்கக்கூடிய ஓர் மின்முதல் அல்லது மின்கலம், இவர்தான் மாறும் மின்முதல் அப்படின்னு சொல்றது. சரியான மாறும் மின்முதல்ங்கிறது வேறுபட்ட வோல்டேஜை வழங்கக்கூடிய ஒரு மின்முதல். சரியா? அப்ப இந்த மின்கலத்தை பயன்படுத்தி என்ன செய்யலாம்னா, வழங்குற வோல்டேஜ அதிகரிக்கலாம் அல்லது வழங்குற வோல்டேஜ குறைக்கலாம். சரியா? ரெண்டும் செய்யலாம், வோல்டேஜ கூட்டலாம் குறைக்கலாம். இதான் மாறும் மின்முதல்ல இயல்பு. இது ஒரு விடயம். ரெண்டாவது நோட் பண்ணுங்க. ரெண்டாவது நம்ம யாரை பத்தி பேச போறோம்? அம்பியர் மான். அம்பியர் மான் ரெண்டாவது. அம்பியர் மானின் ஒடிவில் எழுதுங்க. அம்பியர் மானிய பத்தி சொல்ல போறேன், மின்னோட்டத்தை அளப்பதற்காக பயன்படுத்தப்படும். இது மின்னோட்டத்தை அளப்பதற்காக பயன்படுத்தப்படும். மின்னோட்டத்தை அளப்பதற்காக பயன்படுத்தப்படும். அடுத்த பாயிண்ட், எந்த மின்னோட்டத்தை அளக்கும் அதான் நம்ம இரண்டாவது பாயிண்ட் அடுத்த போறோம். எழுதி கொள்ளுங்க இரண்டாவது பாயிண்ட். அம்பியர் மாணி கீழ் எழுதி கொள்ளுங்க, அம்பியர் மாணியில எழுதி கொள்ளுங்க. அம்பியர் மானி, அம்பியர் மானி, அம்பியர் மானி தன்னூடாக பாயும் மின்னோட்டத்தை அளக்கும். தன்னூடாக பாயும் மின்னோட்டத்தை அளக்கும். அம்பியர் மானி தன்னூடாக பாயும் மின்னோட்டத்தை அளக்கும். சரி, இப்ப இந்த அம்பியர் மானியை பிராக்டிக்கலா நீங்க எப்படி பார்க்கலாம் தான். சரியானே இந்த அம்பியர் மானியை சேப்பா நீங்க லெப்ட்ல வந்துகிட்டு அம்பியர் மானியை எப்படிதான் பார்க்கலாம். இது அம்பியர் மானியை நீங்க லெப்ட்ல பாக்குற அதோட தோற்றமா, இந்த மாதிரியான வடிவத்துலதான் அம்பியர் மானி இருக்கு. சரியான இந்த படத்தையும் கீழே காட்டுங்க. அம்பியர் மானியில வடிவம் எப்படி இருக்குங்கிறதையும் காட்டுங்க. இதுல பிளஸ் மைனஸையும் காட்டுங்களா, பிளஸ் மைனஸ் இந்த போட்டிருக்கிறதையும் காட்டுங்க. என்னங்கிறத சொல்றேன், நோட் பண்ணுங்க. போடாம சில நேரங்கள்ல அதை சிவப்பு நிறத்தால காட்டியிருப்பாங்க. பிளஸ் அடையாளம் இல்லாம என்ன கலர்ல இருக்கலாம், சிவப்பு நிற கலர்லையும் இருக்கும். இந்த இடத்துல இருக்கிற முடிவிடம்
கருப்பு நிற கலர்ல இருக்கும் மைனஸ் முடிவெடுத்து கருப்பு நிறத்திலையும் சில வேலைகள்ல காட்டி இருப்பாங்க பிளஸ் மைனஸ் காட்டாம சிவப்பு கருப்பு நிறங்களாகவும் காட்டப்பட்டிருக்கலாம் இது இந்த அபியர்மானி எடுத்தீங்கன்னா இந்த ரெண்டு முடிவிடங்கள் இதுதான் முடிவிடங்கள் இந்த ரெண்டு முடிவிடங்களை தான் நாம என்ன செய்வோம்னா ஒரு மின் சுற்றுல இணைப்போம் உதாரணமா இந்த அம்பியர்மானி எடுத்து பாருங்க இது குறியீடு இதுதான் அம்பியர்மானியோட குறியீடு நான் இங்க அம்பியர்மானியில ஒரு முடிவிடத்தை மின் கலத்தோட இணைச்சிருக்கிறேன் அடுத்த முடிவிடத்தை தடையோட இணைச்சிருக்கிறேன் ஆக இந்த அம்பியர்மானியில பிளஸ் முடிவிடத்துல வயர் எங்க போகும்னா மின் கலத்துக்கு போகும் மைனஸ் முடிவிடத்துல வயர் எங்க போகும்னு பாத்தீங்கன்னா தடைக்கு போகும் தடையோட நம்ம வயரை கனெக்ட் பண்ணுவோம் சரியானே ரைட் இதுல காணீங்க அம்பியர் மானியில பிளஸ் மைனஸ்ங்கிற அடையாளத்துக்குரிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே நீங்க அம்பியர் மானியில பிளஸ் முடிவிடத்துக்குள்ளால மின்னோட்டம் பாயக்கூடியதாகவும் மைனஸ் முடிவிடத்திலிருந்து மின்னோட்டம் வெளியேறக்கூடியதாகவும் தான் அந்த அம்பியர் மானிய நீங்க மின் சுற்றோட இணைக்கணும் எப்படி அம்பியர் மானி நீங்க எப்படி மின் சுற்றோட இணைக்கணும் பிளஸ் முடிவிடத்துக்குள்ளால மின்னோட்டம் நுழைந்து மைனஸ் முடிவிடத்துக்குள்ளால மின்னோட்டம் வெளியேறுகின்ற அமைப்புல தான் இந்த அம்பியர் மானியை நீங்க மின் சுற்றுல இணைக்கணும் அதாவது இந்த அம்பியர் மானியில குறியீடு எடுத்தால் இந்த மின் சுற்றுல மின்னோட்டம் எப்படி பாயும் இந்த மின் சுற்றுல மின்னோட்டம் இப்படி பாயும் இப்படியே வந்து இப்படியே வந்து இப்படி பாயும் இப்படிதான் மின்னோட்டம் பாயும் இன்னைக்கு நாம இதை பத்தி பேசுவோம் அப்ப மின்னோட்டம் இப்படி பாயிருந்தா இப்படிதான் மின்னோட்டம் பாயுது அம்பியர் மானிக்குள்ளாலும் அப்ப இந்த முடிவிடம் பிளஸ் பக்கமா இருக்கும் இது மைனஸ் பக்கமா இருக்கும் அப்ப அம்பியர் மானில குறிக்கப்பட்ட பிளஸ் முடிவிடத்துக்குள்ளாலதான் மின்னோட்டம் நுழையணும் மைனஸ் முடிவிடத்துக்குள்ளாலதான் மின்னோட்டம் வெளியேறும் நீங்க அப்படி இழைச்சாதான் என்ன நடக்கும்னா இதுக்குள்ளால ஓடுகின்ற கரண்டுக்கு சமனான அளவுக்கும் இந்த காட்டி இருக்கு தானு இந்த காட்டி திரும்பும் இங்க இருக்கிற இந்த காட்டி இந்த இதுக்குள்ள பாயிர மின்னோட்டத்துக்கு சமனாக இப்படி திரும்ப கூடியதா இருக்கு நீங்க மாறி இணைச்சீங்கன்னா இந்த அம்பியர் மானிய இப்படி இருக்கிற அம்பியர் மானிய நீங்க மாறி இணைச்சீங்கன்னா மைனஸுக்குள்ளால மின்னோட்டம் பாய்ந்து பிளஸுக்குள்ளால மின்னோட்டம் வெளியேற மாதிரி இணைச்சீங்கன்னா இந்த அம்பியர் மானியால என்ன செய்ய முடியாதுன்னா திரும்ப முடியாது ஏன்னா இப்படி மின்னோட்டம் பாயப்ப இப்படி திரும்புவார் மாறி மின்னோட்டம் பாஞ்சிக்குன்னா அவரால் என்ன செய்யலாம்னா திரும்ப இயலாம் எதிர்ப்பக்கம் திரும்ப இயலாம் எனவே அம்பியர் மாணி வாசிப்பை காட்டாது சில நேரங்கள்ல அம்பியர் மாணி பழுதடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே அம்பியர் மாணியில பிளஸுக்குள்ளால மின்னோட்டம் நுழைந்து மைனஸுக்குள்ளால மின்னோட்டம் வெளியேறுகின்ற வாறுதான் நீங்க அம்பியர் மாணிய மின் சுற்றோட நினைக்கணும் சரியா அப்ப அடுத்த பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க அடுத்த பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க அம்பியர் மாணி தொடர்பு அடுத்த போய் எழுதி கொள்ளுங்க அம்பியர் மாணியில் பிளஸ் முடிவிடத்தினூடு மின்னோட்டம் நுழைந்து பிளஸ்ஸா பிளஸ் முடிவிடத்தினூடு மின்னோட்டம் நுழைந்து பிளஸ் முடிவிடத்தினூடு மின்னோட்டம் நுழைந்து மைனஸ் முடிவிடம் மைனஸ் பிளஸ் மைனஸ் காட்டுங்க மைனஸ் முடிவிடத்தினால் மின்னோட்டம் வெளியேறுகின்றவாறு பிளஸ் முடிவிடத்தினூடு மின்னோட்டம் நுழைந்து மைனஸ் முடிவிடத்தினால் மின்னோட்டம் வெளியேறுகின்றவாறு அம்பியர் மாணி மின் சுற்றில் இணைக்கப்படல் வேண்டும் அம்பியர் மாணி மின் சுற்றில் இணைக்கப்படல் வேண்டும் படத்துல காட்டி கொள்ளுங்களா பிளஸுக்குள்ளால கரண்ட் ஓடணும் மைனஸுக்குள்ளால கரண்ட் வெளியேறும் குறியீட்டுலயும் காட்டி கொள்ளணும் பிளஸுக்குள்ளால கரண்ட் நுழையணும் மைனஸுக்குள்ளால கரண்ட் வெளியேறும் இந்த அமைப்புலதான் மின் சுற்றுல நீங்க அம்பியர் மாணியை இணைக்கணும்
plus in udaha nulaindu minus in udaha veliyerukindra vaaru ampere maani inaikkapadundu maari inaicha ondu vaasippu varadu alladhu ampere maani paludadeyala alladhu sila ampere maanila minus vaasippu irukku appadiya ampere maani minus la vaasippu therum maari inaichinga vaasippu minus a varum appo poduva ipdi dhaan inaikku அடுத்த விடையம் அம்பியர் மானி தொடர்பான அடுத்த விடையம் அம்பியர் மானில நான் இலட்சிய அம்பியர் மானி அப்படினு சொல்லி இருக்கேன் அம்பியர் மானி நான் அப்படி சொல்றது சும்மா அம்பியர் மானினு சொல்லல இது ஒரு ஐடியல் அம்மீட்டர் இலட்சிய அம்பியர் மானினு சொல்றேன் அது என்ன இலட்சிய அம்பியர் மானி யாராச்சும் யூகிங்க ஆகும் இலட்சியம் இலட்சியம்னு பல காலமா நீங்க படிச்சிட்டு வாரீங்க கெமிஸ்ட்ரியில அதிகமாக இலட்சியம்ங்கற வார்த்தையை பயன்படுத்துறீங்க அந்த இலட்சிய அம்பியர் மானி அப்படினா ஆனா இலட்சிய அம்பியர் மானிங்க நாம எப்படி கருதுறோம்னா இந்த அம்பியர் மானில தடை வந்துட்டு இல்ல அம்பியர் மானிக்கு தடை இல்லன்னு எடுக்கற சரியா அப்ப இலட்சிய அம்பியர் மானிடா என்ன அதுக்கு தடை இல்ல சரி அம்பியர் மானிக்கு தடை இருந்தா என்ன தடை இல்லன்னா என்ன என்ன வித்தியாசம் அம்பியர் மானிக்கு தடை இருந்தா என்ன நடக்கும் அம்பியர் மானிக்கு தடை இல்லன்னா என்ன நடக்கும் இத நமக்கு வர அடுத்த கேள்வி குறுக்கே ஒரு அழுத்த வித்தியாசம் அந்த தடைக்குள்ள கரண்ட் ஓடினா என்ன வரும் அந்த தடைக்கு குறுக்கே அழுத்த வித்தியாசம் வரும் இதத்தை நம்ம ஓமின் விதி போன கிளாஸ்ல படிச்சோம் அப்ப தடை ஒன்று இருந்து அந்த தடைக்குள்ள கரண்ட் போனிக்கினா அந்த தடைக்கு குறுக்கே அழுத்த வித்தியாசம் இருக்கும் ஆனால் இப்ப இந்த அம்பியர் மானி தடையை கொண்ட ஒரு அம்பியர் மானியா இருக்கும் போது அதன் ஊடாக மின்னோட்டம் பாயிருந்தா அந்த அம்பியர் மானியை குறுக்கே அழுத்த வித்தியாசம் வரப்போகும் இதே இது இது ஒரு இலட்சியமான அம்பியர் மானியா இருந்தா இந்த அம்பியர் மானி இலட்சியமான அம்பியர் மானியா இருந்தால் இந்த அம்பியர் மானிக்குள்ளால எவ்வளவுதான் கரண்ட் பாய்ந்தாலும் அம்பியர் மானிக்கு குறுக்கே அழுத்த வித்தியாசம் பூஜ்யமா தான் இருக்கு அம்பியர் மானியை குறுக்கே என்ன வராது அழுத்த வித்தியாசம் வராது ஏன் அழுத்த வித்தியாசம் வராது ஏண்டா அதுக்கு தடை இல்லை தடை இருந்தா தான் அழுத்த வித்தியாசம் தடை பூஜ்யம்னா என்ன செய்யாது அழுத்த வித்தியாசம் வராது சரியானே அப்ப இலட்சியமான அம்பியர் மானிக்கு குறுக்கே அழுத்த வித்தியாசம் என்ன பூஜ்யம் ரைட் இப்ப அடுத்த பாயிண்ட் அம்பியர் மானி தொடர்பா அடுத்த பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க இலட்சிய அம்பியர் மானியின் இலட்சிய அம்பியர் மானியின் இலட்சிய அம்பியர் மானியின் அகத்தடை பூஜ்யம் ஆகும் அகத்தடையா அத சொல்லுவாங்க அம்பியர் யாதேனும் ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ள யாதேனும் ஒரு கருவிக்குள்ள தடை இருந்தா அந்த தடையை நாம அகத்தடை அப்படின்னு சொல்லுவோம் சரியான இலட்சியமான அம்பியர் மானியின் இலட்சிய அம்பியர் மானியின் அக தடை பூஜ்யம் ஆகும் அகத்தடை
பூஜ்ஜியம் ஆகும். அகத்தடை பூஜ்ஜியம் ஆகும். எனவே சேர்த்தெழுதுங்க, இலட்சியமான அம்பியர்மானியின் அகத்தடை பூஜ்ஜியம் ஆகும். எனவே அம்பியர்மானியினூடு மின்னோட்டம் பாயும் போதும், அம்பியர்மானியினோடு மின்னோட்டம் பாயும் போதும், அம்பியர்மானியினோடு மின்னோட்டம் பாயும் போதும் அதற்கு குறுக்கே அழுத்த வித்தியாசம் பூஜ்ஜியமாகும். அம்பியர்மானியினோடு மின்னோட்டம் பாயும் போதும் அதற்கு குறுக்கே அழுத்த வித்தியாசம் பூஜ்ஜியமாகும். அப்ப இலட்சியமான அம்பியர்மானியை குறுக்கே என்ன வராது? அழுத்த வித்தியாசம் வராது. அதற்கு குறுக்கே அழுத்த வித்தியாசம் பூஜ்ஜியமாகும். காட்டுங்களா, எல்லாத்தையும் தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. இலட்சியமான அம்பியர்மானிக்கு அகத்தட பூஜ்ஜியம். தட பூஜ்ஜியம் V7IR சமன்பாட்டின் படி தடை பூஜ்ஜியம், மின்னோட்டம் பாயில்லான அம்பியர்மானிக்கு மின்னோட்டம் பாயும். சோ தடை பூஜ்ஜியம் அறிக்கிறதால மின்னோட்டம் பாய்ந்தாலும் அழுத்த வித்தியாசம் என்னதான்? பூஜ்ஜியம் தான். சரியா? அப்ப அம்பியர்மானி எடுத்தீங்கன்னா இந்த அம்பியர்மானியில முடிவிடத்தை குறித்து அழுத்த வித்தியாசம் பூஜ்ஜியம். இலட்சிய அம்பியர் மான் தாண்டி கொள்ளுங்களா, தெளிவா விளங்கி கொண்டு போவோம். நாம பின்னுக்கு தடை உள்ள அம்பியர் மானியை பத்தி எல்லாம் படிப்போம். அப்ப இப்பே நீங்க இலட்சியத்தை பத்தி தெளிவா விளங்கி கொள்ளுங்க. ஆரம்பத்துல நம்ம இலட்சியத்தை வச்சு கூட விளையாடுவோம், பின்னுக்குதான் தடையை வச்சு விளையாடுவோம். அகத்தடை இருக்கிறத பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட்க்கு தடை இல்லாம படிச்சுட்டு போவோம், பிறகு தடையை வச்சு படிப்போம். அதுக்கு பிறகு என்ன செய்வோம்னா தடை ஏன் வந்திக்குன்னு படிப்போம். தடை ஏன் வந்திக்குங்கிறத பின்னர் படிப்போம். ரைட், ஓகே. இவ்வளவுதான் அம்பியர் மானி தொடர்பான விடயங்கள். சரியான அம்பியர் மானி தொடர்பான விடயங்கள். அப்ப நான் அம்பியர் மானியில மெயினா சொல்ற விடயம், ஒன்று இலட்சியமான அம்பியர் மானியை குறுக்க அழுத்த வித்தியாசம் வராது, பூச்சியம் அரிக்கும். அதுல தடை வந்துட்டு பூச்சியம் அரிக்கும். அதே போல அம்பியர் மானியை நீங்க கனெக்ட் பண்ணக்குள்ள எப்பயுமே அம்பியர் மானியில ஒரு பிளஸ் முடிவிடம் இருக்கும். பிளஸ் முடிவிடத்துக்குள்ள கரண்ட் போற மாதிரியும் மைனஸ் முடிவிடத்துல இருந்து கரண்ட் வெளியேறுற மாதிரியும் தான் மின் சுற்றுல நீங்க அம்பியர் மானியை கனெக்ட் பண்ணணும். எப்படி கனெக்ட் பண்ண கூடாது அப்படின்னா மாறி இப்படி வரக்கூடாது. பிளஸ் முடிவிடத்தை இங்கேயும் மைனஸ் முடிவிடத்தை இங்கேயும் கனெக்ட் பண்ணக்கூடாது. இப்படி கனெக்ட் பண்ண பிளை. ஏன்? மைனஸுக்குள்ளால கரண்ட் பாயும். இப்படி கனெக்ட் பண்றது பிழையானது. பிளஸுக்குள்ளால நுழைந்து மைனஸ் உங்களால் வெளியேற மாதிரி கனெக்ட் பண்ணணும். சரியான? ஓகே, இப்ப நாம வோல்ட் மானிய பத்தி பேசுவோம். வோல்ட் மானிய பத்தி பேசுவோம். இப்ப மூணாவது வோல்ட் மான், மூணாவது விடுதல் வோல்ட் மான். சோ வோல்ட் மானி எனக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னு நான் அதுக்கு சொல்லிட்டேன். எழுதி கொள்ளுங்க, வோல்ட் மானின் போட்டு எழுதி கொள்ளுங்க. வோல்ட்மானியானது அதன் முடிவிடத்திற்கு குறுக்கே, வோல்ட்மானியானது அதன் முடிவிடத்திற்கு குறுக்கே வோல்ட்மானியானது அதன் முடிவிடத்திற்கு குறுக்கே உள்ள அழுத்த வித்தியாசத்தை வாசிப்பாக தரும். போல்ட்மானியானது அதன் முடிவிடத்திற்கு குறுக்கே உள்ள அழுத்த வித்தியாசத்தை வாசிப்பாக தரும்.
வோல்ட்மானி அழுத்த வித்தியாசத்தை வாசிப்பாக்கதும் அது எந்த அழுத்த வித்தியாசம் அதிட முடிவிடங்க ரெண்டு முடிவிடும் அதுக்கிடையில் இருக்கிற அழுத்த வித்தியாசத்தை தான் வாசிப்பாக்கர் கிழக்கு காட்டுங்க வோல்ட் மானியில் அமைப்பையும் கீழ்கள் அம்பியர் மானி மாதிரி தான் அரிக்கும் இதே மாதிரி தான் அரிக்கிற வேற வேற அமைப்புலாம் அரிக்கித்தான் பொதுவான ஒரு அமைப்பு கீழ்கள் தான் अडयालिक प्लस माइनस அடையாளங்கள் அம்பியர் மானில ஏன் இருக்குது வோல்ட் மானில प्लस माइनस அடையாளங்கள் ஏன் இருக்குங்கற இந்த விடயத்தை வச்சு இதுவரைக்கும் ஐந்து தடவைகள் வந்துக்கிட்டு ஃபைனல் பேப்பர்ல கேள்வி வந்திருக்கு ஸ்ட்ரக்சர்லயும் கேள்வி வந்திருக்கு எம்சிக்யூலயும் கேள்வி வந்திருக்கு प्लस माइनस வேறுபடுத்துற அம்பியர் மானில ஏன் प्लस माइनस வோல்ட் மானில பயன்படுத்தப்படுற प्लस माइनस இது என்ன எப்படி பயன்படுத்தப்படுங்கற விடயத்தை வச்சு उदारण मैनस्ोड़ अलतम कुछ
சரியான இது முக்கியமான ஒரு விடயம். அப்ப அடுத்த பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. போல்ஷ்மானியின் பிளஸ் முடிவிடமானது பிளஸ் முடிவிடமானது அழுத்தம் கூடிய பகுதியுடனும் அழுத்தம் கூடிய முடிவிடத்துடனும் அழுத்தம் கூடிய முடிவிடத்துடனும் மைனஸ் முடிவிடமானது அழுத்தம் குறைந்த முடிவிடத்துடனும் இணைக்கப்பட வேண்டும். பிளஸ் முடிவிடமானது அழுத்தம் கூடிய முடிவிடத்துடனும் மைனஸ் முடிவிடமானது அழுத்தம் குறைந்த முடிவிடத்துடனும் இணைக்கப்படல் வேண்டும். அதுக்குள்ள இதையும் காட்டிக்கொள்ளுங்க, இந்த குறியீடு காட்டுங்க, இந்த தொடர்பை காட்டுங்க, அப்டேட் பண்ண விடையங்களை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கேயும் பிளஸ் மைனஸ் காட்டுங்க, மின் சுற்றுலையும் பிளஸ் மைனஸ் காட்டுங்க, இங்கேயும் காட்டுங்க, இங்கேயும் காட்டுங்க. விஏங்கிறது விபிஏ விட எப்படி இருக்கணும், பெருசா இருக்கணும். இப்படி இருந்தாத்தான் நீங்க சரியா வாசிப்பு எடுக்கலாமா. மாறி இணைச்சிங்கன்னா மைனஸ் அழுத்தம் கூடியதோடையும் பிளஸ் அழுத்தம் குறைஞ்சத்தோடையும் இணைச்சிங்கன்னா என்ன பிரச்சனைனா ஒன்று வாசிப்பு கிடைக்காது, இல்லாட்டி போல்ட்மானி பழுதடையும், இல்லாட்டி போல்ட்மானியில மைனஸ் வாசிப்பு வர முடியும். போல்ட்மானியில ரெண்டு பக்கமும் வாசிப்பு இருந்தான், இங்கால பக்கமும் வாசிப்பு, இங்கால பக்கமும் வாசிப்பு இருந்து நடுவுல பூச்சியம் இருந்தா, இங்கால பக்கம் பிளஸ் இங்கால பக்கம் மைனஸ் என்று சொல்லி ரெண்டு விதமான வாசிப்பு இருந்தா நீங்க மாறி இணைச்சிங்கன்னா வாசிப்பு உங்களுக்கு மைனஸ்ல வரும். சரியா, ரெண்டு வாசிப்பை தரக்கூடிய போல்ட்மானியா இருந்தால் உங்களுக்கு வந்து வாசிப்பு மைனஸ்ல வரும். எப்ப மைனஸ் அழுத்தம் கூடியதோடையும் பிளஸ்ங்கிற முடிவிடத்தை அழுத்தம் குறைஞ்சதோடையும் இணைச்சு. சரியா, அப்ப எப்பயுமே பொதுவா பிளஸ் அழுத்தம் கூடியதோட இணைங்க, மைனஸ் அழுத்தம் குறைஞ்சதோடு இணைங்க. இதுதான் பொதுவான வழிமுறை. சரியான, ஓகே. இப்ப நான் இவர இலட்சிய போல்ட்மானியை பத்தி பேசப்போம். இங்க நம்ம இலட்சிய போல்ட்மானியை பயன்படுத்துறோம் இல்லையா. சோ இலட்சிய போல்ட்மானி அப்படின்னா என்னன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. இலட்சிய போல்ட்மானின்னா நீங்க என்னன்னு நினைக்கிறீங்க, ஐடியல் வோல்ட் மீட்டர் அப்படின்னா என்ன, இலட்சிய போல்ட்மானின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க பாப்போம். ஓகே, சரியான விடைகள் மிக்ஸ் ஆகி வந்துட்டு இருக்குது. இலட்சியமான போல்ட்மானி அப்படிங்கறது எடுத்தீங்கன்னா, இலட்சியமான போல்ட்மானிங்கிறது சரியான அதனுடைய தடை வந்துட்டு முடிவிலியா இருக்கு. அதனுடைய அகத்தடை எப்படி இருக்குன்னா முடிவிலியா இருக்கு. இலட்சியமான போல்ட்மானில அகத்தடை எப்படி இருக்கும், முடிவிலியாக இருக்கும். சரியா, முடிவிலி அகத்தடைந்தா என்னங்கிறத பத்தியும் அதே மாதிரி அகத்தடைந்தா என்னங்கிறத பத்தி எல்லாம் நம்ம பின்னுக்கு படிக்கும். இப்ப நீங்க சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அகத்தடை என்ன, இலட்சியமான போல்ட்மானிக்கு முடிவிலியா இருக்குமா, முடிவிலி பருமனா இருந்தா தான் அது இலட்சியமானது, வேற பருமனா இருந்தாவெல்லாம் அது இலட்சியமானது இல்லை. முடிவிலி பருமனை கொண்ட அகத்தடை இருந்தால் அது இலட்சியமான போல்ட்மான். சரி, முடிவிலி அகத்தடை இருந்தா அதான நமக்கு என்ன நன்மை, இலட்சியமா இருந்தா என்ன நன்மை பாருங்க. ஒரு போல்ட்மானில அகத்தடை முடிவிலியாக இருக்கிறதால் இதை நான் சமன்பாடு வச்சு யோசித்து பார்க்கிறேன். பி சமன் ஐ ஆர் அப்படிதான். அப்ப ஐ சமன் என்ன, பி ஆர். நமக்கு தெரியும் போல்ட்மானி என்னத்தை வாசிப்பா தரும், வோல்ட் அளவை வாசிப்பா தரும். அதாவது இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையிலான
அழுத்த வித்தியாசத்தை தான் வோல்ட் மாறி வாசிப்பா தர் வாசிப்பு வி. தடை என்ன? இலட்சியமான வோல்ட் மாறியா இருந்தா தடை முடிவில். எனவே தடை முடிவிலியா இருந்தால் வோல்டேஜ முடிவிலியால பெருக்கிறோம். ஒரு பருமனை முடிவிலியால பிரிச்சமா இருந்தா என்ன வரும்? பூஜ்ஜியம் வரும். எனவே ஒரு இலட்சியமான வோல்ட் மாநில அகத்தடை முடிவிலி அறிக்கும். அந்த இலட்சியமான வோல்ட் மாநில முக்கியமான இயல்பு என்னென்றால் அந்த இலட்சியமான வோல்ட் மாணிக்குள்ளால மின்னோட்டம் பாயாது. இலட்சியமான வோல்ட் மாணிக்குள்ளால மின்னோட்டம் என்ன செய்யாது? மின்னோட்டம் பாயாது. ஆனா பிராக்டிக்கலா நீங்க எந்த ஒரு வோல்ட் மாணியை எடுத்தாலும் அது என்ன வோல்ட் மாணியா இருக்காது, அது இலட்சியமா இருக்காது. அது இலட்சியமான வோல்ட் மாணியா இருக்காது. பிராக்டிக்கலா எந்த ஒரு வோல்ட் மாணி இலட்சியமானது இல்லை. அவர் இலட்சியமா ஒரு வோல்ட் மாணி எடுத்தீங்கன்னா அவர் அகத்தட முடிவிலி அறிக்கும், அதன் ஊடாக பாயிற மின்னோட்டம் பூஜ்ஜியமா இருக்கும். சோ இலட்சியமான வோல்ட் மாணியின் ஊடான மின்னோட்டம் பூஜ்ஜியம் அப்படிங்கறதுதான் கட்டாயம் நமக்கு தெரிய வேண்டிய விடயம். அதாவது இந்த வோல்ட் மாணிக்கு உள்ளால கரண்ட் பாயாது, இதுக்குள்ளால கரண்ட் வந்துட்டு பாயாது. சரியா? அப்ப எழுதிக்கொள்ளுங்க அடுத்த பாயிண்ட். இலட்சிய வோல்ட் மாணியின் அகத்தடை சின்ன சின்ன குழப்பங்கள் வருமா? ஆரம்பத்தில் எலக்ட்ரிசிட்டி வணிக உள்ள சின்ன சின்ன குழப்பங்கள் உங்களுக்கு வரும். அதுக்குரிய பதில்கள் வந்துட்டு போக போக இன்ஷால்லாஹ் கிடைக்கும். உடனே வந்து சில விடயங்களுக்கு விட வராது அவங்களுக்கு. சில பேருக்கு நான் சொன்ன உடனே சில குழப்பங்கள் வரும். அந்த குழப்பங்களுக்கான விட வரும், ஆனா இப்ப வராது, லேட்டாக இன்ஷால்லாஹ் பின்னுக்கு படிக்கும். இலட்சியமான வோல்ட் மாணியின் அகத்தடை முடிவிலி ஆகும். அகத்தடை முடிவிலி ஆகும். எனவே இலட்சியமான வோல்ட் மாணியினூடு மின்னோட்டம் பாயாது. இலட்சியமான வோல்ட் மாணியினூடு மின்னோட்டம் பாயாது. சரியா? இலட்சியமான வோல்ட் மாணினா அதுக்குள்ளால மின்னோட்டம் பாயா. இலட்சியமான அம்பியர் மாணினா அது குறுக்கே வோல்டேஜ் பூஜ்ஜியம். கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. சோ கீழே காட்டி கொள்ளுங்க. அகத்தட முடிவிலி. சோ வி சமன் ஐஆர். அப்ப ஐ சமன் பி இங்களா? அப்ப ஐ சமன் பி இங்கு முடிவிலி. சோ முடிவிலியால ஒரு பருமன் வோல்டேஜ்ங்கிறது வாசிப்பு. அப்ப அதுல வாசிப்பை முடிவிலியால பிரிக்கக்குள்ள கரண்ட் என்ன வரும்? பூஜ்ஜியம் வரும். அப்ப கரண்ட் பாயாதுங்கிற முடிவுக்கு வரலாம். நான் இப்ப சொல்ற இந்த விடயங்களா ரொம்ப 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 முக்கியமான விடயங்களா. ரைட். இப்ப நாம மாறும் மின்முதலை பத்தி படிச்சுட்டோம். இலட்சியமான அம்பியர் மானியை பத்தி பார்த்துட்டோம். இலட்சியமான வோல்ட் மானியை பத்தி பார்த்துட்டோம். சோ எப்பயுமே மறந்துடாதீங்க, இலட்சியமான அம்பியர் மானியால் இலட்சியமான அம்பியர் மானிக்கு குறுக்கே அழுத்த வித்தியாசம் பூஜ்ஜியம். இலட்சியமான வோல்ட் மானியால் இலட்சியமான வோல்ட் மானியினூடான மின்னோட்டம் பூஜ்ஜியம். இதை மறந்துடக்கூடாது. இதுக்கு குறுக்கே வோல்டேஜ் பூஜ்ஜியம், இதனூடான மின்னோட்டம் பூஜ்ஜியம். இதான் இலட்சியத்தால நாம் அடையிற நன்மை. இவ்வளவு கரண்ட் பாயாதுன்னு சொல்லுவோம். இது குறுக்கே வோல்டேஜ் பூஜ்ஜியம் சொல்லுவோம். சரியான? இப்ப நாம் ஃபைனலா இந்த மின் சுற்றுல இன்னும் ஒரு ஆளை அறிமுகப்படுத்தணும். நம்ம இன்னும் பிராக்டிகலுக்குள்ள போகல, ஒவ்வொரு ஆளும் அறிமுகப்படுத்தணும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஏரியாவில. ஃபைனலா நான் ஒரு ஆள் அறிமுகப்படுத்துறேன். அவர் யாருன்னா இணைப்பு கம்பி, இணைப்பு கம்பி அல்லது கடத்தி. இணைப்பு கம்பி அல்லது இணைப்பு கடத்தி யார் அவர்? அதாவது
நாம மின் சுற்றுகள்ல பயன்படுத்துற வயர் உங்களோட வீட்டுல நீங்க ஃபேனு பல்ப் எல்லாத்தையும் இணைச்சிருக்கீங்க அந்த வயர் அந்த வயரை பத்தி தான் நாம இப்ப பேச போறோம் சரியா அந்த இணைப்பு கம்பியை அல்லது இணைப்பு கடத்தியை பத்தி தான் நாம பேச போறோம் சரியானே சோ வயர்னு சொல்லி எல்லாரும் நக்கலுக்கு யூஸ் பண்ணுவோம் ஒரு ஆள் அவன் வயர்லான்னு சொல்லி சொல்லுவோம் அந்த வயர் இல்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் இணைப்பு கம்பி இணைப்பு கடத்தியை பத்தி நாம பேச போறோம் அதாவது பாத்தீங்கன்னா யாரேனும் மின் உபகரணங்கள்ல அல்லது கருவிகளை நாம இணைக்கிறதுக்காக இணைப்பு கம்பிகள் மின் கடத்திகளை நாம பயன்படுத்துறோம் சரியா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இந்த தடையையும் இங்க இருக்கிற வோல்ட் மானியையும் நான் என்ன செஞ்சிருக்கிறேன் இப்படி வயரால இணைச்சிருக்கிறேன் இணைப்பு கம்பியால கடத்தியால இணைக்கிறேன் அதே மாதிரி இங்கேயும் மின் கடத்தை அம்பியர் மானியோடு இணைக்கிறேன் அம்பியர் மானிய தடையோடு இணைக்கிறேன் தடைய போல்ட் மானியோடு இணைக்கிறேன் இதுக்கெல்லாம் நாம யாரை பயன்படுத்துறோம்னா இந்த இணைப்பு கம்பிகள் வயர கடத்திகளை பயன்படுத்துறோம் பொதுவா நாம எலக்ட்ரிசிட்டியில இந்த மாதிரி இணைப்பு கம்பிகள்ல பொறுத்த வரையில இவங்களோட தடையை எப்பொழுது என்ன செய்வோம்னா புறக்கணிச்சுதான் கேள்விகள் செய்வோம் இணைப்பு கம்பிகள் அல்லது கடத்திகள்ல தடைகளை நாம என்ன செய்வோம் புறக்கணிப்போம் உதாரணமா உங்களோட வீட்டுல நீங்க பயன்படுத்துற ஒரு பல்ப் எடுங்களேன் அந்த பல்புட தடையோட ஒப்பிட்டீங்கன்னா அந்த பல்பை வயரிங் பண்ணிருப்பீங்களா அந்த வயர் அந்த வயர்ல தடை எப்படி இருக்குன்னா புறக்கணிக்கத்தக்கதா இருக்கு எப்படி உங்களோட வீட்டுல நீங்க பயன்படுத்துற பல்புட தடை பல்புக்குன்னு ஒரு தடை இருக்கு அந்த பல்புட தடையை விட அந்த பல்பை கனெக்ட் பண்ற வயர் இருக்குதானே அந்த வயர்ல தடை எப்படிப்பட்டதா இருக்குன்னா புறக்கணிக்கத்தக்கதா இருக்கு ஒரு ஃபேன் எடுங்க அந்த ஃபேனுக்குன்னு ஒரு தடை இருக்கு அந்த ஃபேன்ட தடையோட ஒப்பிடக்குள்ள அந்த ஃபேனை கனெக்ட் பண்ற வயர் இருக்கு தானே வீட்டுல அந்த ஃபேனை உங்களோட மீட்டர் பாக்ஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணுதானே அல்லது உங்களோட ஃபியூஸ் பாக்ஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ற அந்த வயர் இருக்கு தானே அந்த வயர்ல தடையை பாத்தீங்கன்னா அதுல தடை புறக்கணிக்கத்தக்கதா இருக்கு எனவே இணைப்பு கம்பிகள்ல அல்லது கடத்திகள்ல தடையை நாம் என்ன செய்வோம்னா புறக்கணிப்போம் அப்ப பாருங்க ஒரு இணைப்பு கம்பி எடுத்தீங்கன்னா இதான் இணைப்பு கம்பி இங்க ஒரு கம்பி எடுக்கலாம் இந்த இணைப்பு கம்பியில தடை எப்படிப்பட்டது புறக்கணிக்கத்தக்கது அதாவது இந்த இணைப்பு கம்பிகளில் தடையை நாம பூச்சியம் எடுப்போம் இப்படி இணைப்பு கம்பிகளுக்கு தடையை நாம பூச்சியம் எடுத்தா சில பேர் யோசிக்கலாம் அடே இதுக்குத்தானே நாம ஆர் சமன் ரோ எல்லிங்கில் ஏன் ஒரு சமன்பாடை படிச்சோம் பிறகு என்ன தடையை பூச்சியம் சொல்லுங்கன்னு நீங்க கேட்கலாம் ஆர் சமன் ரோ எல்லிங்கில் ஏங்கிற சமன்பாடு பொதுவா தடைகளை அளக்கிறதுக்கான சமன்பாடு ஆனா ஒரு இணைப்பு கம்பிக்கு அந்த தடட பருமன் எப்படி வரும்னா அந்த சமன்பாடை பயன்படுத்தி நீங்க தடையை கண்டீங்கன்னா அந்த தடட பருமன் எப்படி வரும்னா மிக 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 சிறிய பருமனா வரும் எனவே இணைப்பு கம்பிகளை தடைய அண்ணளவா பூச்சி என்று சொல்லுவோம் அண்ணளவா பூச்சி என்று சொல்லுவோம் சரி இணைப்பு கம்பிகளை தட பூச்சியமா இருந்தா அங்க என்ன நன்மை அந்த இணைப்பு கம்பியால அந்த தட பூச்சியமா இருந்தா என்ன நன்மையா இருக்கு யாராச்சும் சொல்லுங்க அப்போ இணைப்பு கம்பிகளில் தடை அண்ணளவா பூச்சியமா இருக்கு பூச்சியமா இருக்குன்னு வச்சுக்கொள்ளணும் பூச்சியமா இருக்கிறதால என்ன நன்மை தடை பூச்சியமா இருந்தா என்ன நடக்கும் எஸ் அதுல தடை பூச்சியமா இருந்தா அம்பியர் மாநில அதே கதை தான் இணைப்பு கம்பியில தடை பூச்சியமா இருக்கிறதா வி சமன் ஐயாரான சமன்பாடு இப்ப இந்த இணைப்பு கம்பிக்குள்ளான கரண்ட் ஓடு உங்களோட வீட்டுல வயருக்குள்ளானதான கரண்ட் ஓடு அப்ப கரண்ட் ஓடு ஆனா அந்த இணைப்பு கம்பியில தடையை நாம் என்ன செய்யறோம் புறக்கணிக்கிறோம் மிகச்சிறியது புறக்கணிக்கிறோம் பூச்சி ஆக அந்த வயருக்கு குறுக்கே அழுத்த வித்தியாசம் என்னன்னா பூச்சியமா இருக்கும் இணைப்பு கம்பிக்கு குறுக்கே அழுத்த வித்தியாசம் என்ன பூச்சியம் ஏன் பூச்சியம் தடை பூச்சியம் இணைப்பு கம்பியில தடையை புறக்கணிக்கிறோம் அப்ப பாருங்க இந்த அறிவு ஒரு இணைப்பு கம்பி இந்த இடத்தை நான் எக்ஸ் என்று சொல்றேன் இந்த இடத்தை வை என்று சொல்றேன் ஓகே இப்ப இணைப்பு கம்பிக்குள்ளால கரண்ட் பாயிருந்தா எக்ஸுக்கும் வையுக்கும் இடையில அழுத்த வித்தியாசம் என்ன எக்ஸுக்கும் வையுக்கும் இடையில அழுத்த வித்தியாசம் என்னன்னா அது பூச்சியம் தான் இதுக்குள்ள கரண்ட் பாய்ந்தாலும் தடை புறக்கணிக்கத்தக்கதா இருக்கிறதால அழுத்த வித்தியாசத்தை நாம் என்னன்னு சொல்லலாம் அண்ணளவா பூச்சி என்று சொல்லலாம் தடை அண்ணளவா பூச்சியம்ங்கிறதால அழுத்த வித்தியாசமும் அண்ணளவா தான் என்ன பூச்சியமா அண்ணளவா தான் பூச்சியம் அண்ணளவா பூச்சியம் அப்ப தடை அழுத்த வித்தியாசம் அண்ணளவா பூச்சியம் தான் இதுக்கும் இந்த இணைப்பு கம்பியில இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் இடையில
அடுத்த வித்தியாசம் அன்னடவா பூச்சியம்னா இதுல இருந்து நம்ம என்ன முடிவுக்கு வரலாம் எக்ஸ்ல இருக்கிற அழுத்தமும் வயில இருக்கிற அழுத்தமும் அன்னடவா சமனாத்தான் இருக்கு இங்க இருக்கிற அழுத்தமும் இங்க இருக்கிற அழுத்தமும் எப்படி இருக்கும் சமனாத்தான் இருக்கு ஆக ஃபைனல் முடிவு என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இணைப்பு கம்பியில எல்லா இடத்திலையுமே அழுத்தம் சமன் அழுத்த வித்தியாசம் பூஜ்ஜியம் இங்க இருக்கிற அழுத்தமும் ஈனரிக்கிற அழுத்தமும் ஈனரிக்கிற அழுத்தமும் ஈனரிக்கிற அழுத்தமும் எந்த இடத்த எடுத்தீங்கனாலும் அந்த இடத்துல எல்லா இடத்தையும் அழுத்தம் எப்படி இருக்கும் அழுத்தம் எல்லா இடத்தையும் சமனா இருக்கும் என்றால் அழுத்த வித்தியாசம் என்ன அறிக்க போகும் பூஜ்ஜியம் அறிக்க போகும் விளங்குதா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இப்ப சொல்றதெல்லாம் வந்துட்டு ஒரு மின் சுற்றை நீங்க விளங்கிக் கொள்றதுக்கான பவுண்டேஷன் मिनसुटी தடை இணைப்பு கம்பிக்கு குறுக்கே அழுத்த வித்தியாசம் பூஜ்ஜியம் என்பதால் எனவே இணைப்பு கம்பிக்கு குறுக்கே அழுத்த வித்தியாசம் பூஜ்ஜியம் என்பதால் இணைப்பு கம்பி வழியே அழுத்தம் மாறாது मिन्नोट्टम् ओडुम्
ஆம்பியர் மாலிக்குலர் இது பிளஸ் ஆரிக்கணும் இது மைனஸ் ஆரிக்கணும் எப்படி ஆம்பியர் மாலிக்குலர் இந்த கரண்ட் ஓடும் இப்படியே ஓடிட்டு வந்து இப்படியே வர கரண்ட் இந்த வருது கரண்ட் அப்ப ஆம்பியர் மாலிக்குலர் ஓடுற கரண்ட் யாரு இங்க இருந்து வர இந்த கரண்ட் ஆம்பியர் மாலிக்குலர் ஓடும் இப்போ இந்த கரண்ட் இப்படியே வருது சொல்லுங்க அப்ப இங்க வர இந்த கரண்ட் அடுத்த கட்டம் எப்படி பயணிக்கும் இந்த இந்த iங்கற கரண்ட் அடுத்த கட்டம் எப்படி பயணிக்கும் இந்த கரண்ட் இப்படியே வர இந்த கரண்ட் இப்படியே இந்த தடையினூடாக தான் பயணம் இதே iங்கற கரண்ட் இந்த தடைக்குள்ளால பாயும் ஏன் போல்ட் மாலிக்குள்ளால கரண்ட் பிரிஞ்சி போகுது இப்படி கரண்ட் போய் இருக்குது கரண்ட்க்கு என்னென்ன எல்லாம் பாதை இருக்குதோ அதுக்குள்ளே போகும் உதாரணமா ஒரு குழாய்க்குள்ளால தண்ணி வரும் ஒரு குழாய்க்குள்ளால தண்ணி ஓடிட்டு இருக்கு இப்போ ரெண்டு பக்கமும் ரெண்டு குழாய் இருக்கு இப்போ என்ன நடக்கும் வார தண்ணி இதனூடாகவும் பிரிஞ்சு போகும் இல்லையா இதான் வளமே இதுக்குள்ளே கரண்ட் ஓடும் இதுக்குள்ளே தண்ணி ஓடும் இதுக்குள்ளே தண்ணி ஓடும் ரெண்டுக்குள்ளே தண்ணி பிரிஞ்சு போகும் ஆனா இங்க பிரிஞ்சு போகாது ஏன் பிரிஞ்சு போகாது ஏண்டா இவர் இலட்சியமான வோல்ட்மானி இலட்சியமான வோல்ட்மானியூடாக கரண்ட் பாயாது சோ வார கரண்ட் அப்படியே இப்படி போகும் ஏண்டா நாம இந்த குழாய் என்ன செஞ்சு வச்சிருக்கேன்னா அடைச்சு வச்சிருக்கோம் கரண்ட் என்ன செய்யா இந்த குழாய்க்குள்ளால கரண்ட் ஓடாது அடைச்சிட்டேன் இங்கே அடைச்சிடும் அப்ப வார கரண்ட் எல்லாம் இதுக்குள்ள ஓடும் இது இலட்சியம் தட முடியுது சரியா அப்ப கரண்ட் இப்படியே ஓடும் சரி இப்பயே கரண்ட் இப்படி ஓடும் இப்படி கரண்ட் ஓடி அடுத்த கட்டம் என்ன செய்யும் கரண்ட் இங்கே போகுமா இல்ல இப்படியே கரண்ட் வரும் இப்படி போகும் இப்படியே வந்து யார் இருக்கா இங்க ஒரு தடை இருக்கு அப்ப அதுக்குள்ள ஓடுவாங்க கரண்ட் இப்படி ஓடி எங்க போய் சேரும் மைனஸுக்கு போய் சேரும் இப்படிதான் இந்த மின் சுற்றுல கரண்ட் ஓட போகும் இல்லைங்களா கரண்ட் எப்படி ஓடுது இப்படியே வந்து இப்படியே வந்து இப்படி ஓடும் இதுதான் கரண்டோட பாய்ச்சல் இப்ப நம்ம வோல்டேஜை யோசிப்போம் எல்லாம் விளைவு கொள்ளுங்க ஓமின் விதிய வாய்ப்பு பார்க்கிற பரிசோதனையில ஒரு குறிப்பிட்ட தடையை நாம எடுக்கணும் இல்லையா ஏன் அந்த தடைக்கு குறுக்கே இருக்கிற அழுத்த வித்தியாசம் அந்த தடையினூடான மின்னோட்டத்துக்கு நேர் விகித சமனாங்கிறத நாம வாய்ப்பு பார்க்க போறோம் வோல்டேஜ் அந்த தடைக்கு குறுக்கே இருக்கிற வோல்டேஜ் அந்த தடையினூடான மின்னோட்டத்துக்கு நேர் விகித சமனாங்கிறத நம்ம வாய்ப்பு பார்க்க போறோம் அப்படி ஓமின் விதிய வாய்ப்பு பார்க்கிறதுக்காக நாம பயன்படுத்துற தடை தான் யாருன்னா இந்த தடை இந்த தடையை வச்சுத்தான் நாம ஓமின் விதிய வாய்ப்பு பார்க்க போறோம் அதாவது இந்த தடைக்கு குறுக்கே இருக்கிற வோல்டேஜ் இந்த தடையினூடான மின்னோட்டத்துக்கு நேர் விகித சமனாங்கிறதான் நாம செக் பண்ண போறோம் எனவே இந்த தடைக்கு குறுக்கே இருக்கிற வோல்டேஜ அளக்கிறதுக்கு தான் நாம யார பயன்படுத்துறோம் இந்த வோல்ட் மானிய பயன்படுத்துறோம் எப்படி பாருங்க இந்த தடையில இந்த இடத்துல என்ன அழுத்தம் இருக்குதோ இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல இந்த தடையில என்ன அழுத்தம் இருக்குதோ அதே அழுத்தம் தான் இந்த இடத்திலையும் இருக்கு ஏன்னு சொல்லுவாங்க இந்த தடையில இங்க இருக்கிற அழுத்தம் தான் இந்த இடத்திலையும் இருக்குன்னு நான் சொல்றேன் ஏன் என்ன காரணம் இப்ப நான் படிச்சது நீங்க சொல்லணும் இங்க இருக்கிற அழுத்தம் தான் இங்க இருக்கும்னு சொல்றேன் என்ன காரணம் என்ன காரணம் என்றால் இது ஒரு இணைப்பு கம்பி இந்த இணைப்பு கம்பியில நாம படிச்சிருக்கிறோம் அழுத்தம் என்ன செய்யாது இணைப்பு கம்பி வழியே அழுத்தம் மாறாது அப்ப இங்க என்ன அழுத்தமோ அதே அழுத்தம் தான் இங்கேயும் இருக்கு இதுவரை இணைப்பு கம்பி தான் அப்ப இங்க இருக்கிறது இங்க இருக்கு அதே மாதிரி இந்த இடத்துல என்ன அழுத்தமோ இந்த இடத்துல என்ன அழுத்தமோ அதே அழுத்தம் தான் இங்க இருக்கு ஏன் இது ஒரு இணைப்பு கம்பி இணைப்பு கம்பியோட அழுத்தம் மாறாது அதுக்காக நீங்க கேட்கலாம் இங்க இருக்கிற அழுத்தம் தான் இங்கேயும் இருக்குன்னு கேட்கலாம் ஏன் இடையில யார் இருக்கிறா தடை இருக்குது தடை இருந்தா அழுத்த வித்தியாசம் வரும் அப்ப தடை இல்லாத இந்த கம்பி இருக்கிறதால இங்க இருக்கிற அழுத்தம் இங்க வர முடியும் இங்க இருக்கிற அழுத்தம் இங்க வர முடியும் சரியா இது ஒரு விடயம் அடுத்தது அப்ப நாம சொல்லலாம் இந்த தடைக்கு குறுக்கே இருக்கிற அழுத்த வித்தியாசம் தான் எதுக்கு குறுக்கே இருக்கிற அழுத்த வித்தியாசம் வோல்ட் மானிக்கு குறுக்கே இருக்கிற அழுத்த வித்தியாசம் அப்ப வோல்ட் மானியில அழுத்த வித்தியாசம் எதுக்கு சமம் தடைக்கு குறுக்கே அழுத்த வித்தியாசத்துக்கு சமம் அடுத்த விடயம் தடையினூடான மின்னோட்டம்
தடைக்குள்ளால பாயிற அதே மின்னோட்டம் தான் யாருக்குள்ளாலையும் பாஞ்சா அம்பியர் மாணிக்குள்ளாலையும் பாஞ்சு இல்லையா. அம்பியர் மாணிக்குள்ளால வர அதே கரண்ட் இப்படியே வந்துதான் இந்த தடைக்குள்ளால பாயும். அப்ப தடையினூடான மின்னோட்டத்தை தான் அம்பியர் மாணி அளக்குதுன்னு சொல்லலாமா இல்லையா. உண்மையா அம்பியர் மாணி தன்னூடாக பாயிற மின்னோட்டத்தை தான் அளக்கும். தன்னூடாக என்ன மின்னோட்டம் பாயுதோ அதே மின்னோட்டம் தான் இந்த தடைக்குள்ளாலையும் பாயிறதால அம்பியர் மாணி அளக்குறது தடையினூடான மின்னோட்டம்னு சொல்லலாம். சரியா? அப்ப அம்பியர் மாணி என்ன தடக்குது? இந்த தடையினூடான மின்னோட்டத்தை அளக்குது. வோல்ட் மாணி என்ன தடக்குது? இந்த தடைக்கு குறுக்கே இருக்கிற வோல்டேஜ் அளக்கு. சரியான? இப்ப நான் இது விளங்கிக்க நினைக்கிறேன். ஓகே, சோ கோமின் விதி இந்த பரிசோதனை நாம இதுக்கு பிறகு எப்படி செய்ய போறோம் அப்படிங்கறத பத்தி இன்ஷால்லா நாம அடுத்த கிளாஸ்ல பாப்போம். ஏன்னா 8 மணிக்கு சில பேர் கிளாஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிளாஸ் லேட்டாவே ஆரம்பிச்சதாலே முடிச்சுக்கிறா போயிட்டு. எனவே பரிசோதனை செய்த ஒரு விடயம் தான், அதை படிச்சுக்கிட்டு அப்படியே நாம மின் சுற்றுக்கல்ல அடுத்தடுத்த ஸ்டெப் எப்படி மின் சுற்று அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்த்தி அணுகிற அப்படிங்கிற விடயத்தை இன்ஷால்லா வார கிளாஸ் அடுத்த சாட்டர்டே கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஜஸாக்கல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.